ஓம் சாந்தி. ரெண்டு ஒன்று 2024. கேள்விகளுடைய பதில். ஆத்ம அபிமானி நிலையின் பலன் என்ன? ஃபஸ்ட்டு கேள்வி. ஆத்ம அபிமானி நிலையில் இருந்தீங்கன்னா அதனுடைய பலன் என்ன? முதல் பக்கம் ஃபுல்லாகவே வந்ததே முரளியில், முதல் பக்கத்தில் அப்பப்போ அந்த ஆத்மாபிமானி இருக்கிறதுல என்னென்ன பலன் இருக்குன்னு சொன்னார். பயம் வராது. பாபா என்ன பதில் சொல்கிறாருன்னா, முதல் பாயிண்ட், ஆத்ம அபிமானி ஆகும்போது வீண் எண்ணங்கள் முடிந்துவிடும். இப்போ நோட் பண்ணிக்கோங்க மைண்டில். ஏன்னா கேட்டுக்கிட்டே போனால் ஞாபகம் இருந்துக்கிட்டே மாதிரி இருக்கும், முடிவில் கேட்கும்போது மறந்து போயிடுது. அதனால் மைண்டில் நல்லா நோட் பண்ணணும். பக்கா கரோன்னு சொன்னார்ல ஒரு வார்த்தை, இன்னைக்கு எது பண்ணாலும் பக்கா பண்ணணும், மைண்டில் செட் பண்ணணும். அப்போ தான் வந்து முயற்சி செய்ய முடியும். ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஆத்ம அபிமானி நிலையின் பலன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஆத்ம அபிமானி ஆகும்போது வீண் எண்ணங்கள் முடிந்துவிடும். இரண்டாவது, அதிக குஷி இருக்கும். மூன்றாவது, சேவையிலும் முன்னேற்றம் ஏற்படும். மூன்றாவது, சேவையும் மிக நன்றாக செய்வார்கள். அடுத்து, புத்தியில் விகார எண்ணங்கள் வராது. விகல்பம் வராதுன்னு சொன்னார் இல்லையா, அதான் விகார எண்ணங்கள் வராது. வீண் எண்ணங்கள், விகார எண்ணங்கள் இதெல்லாம் வராது. அவ்வளோ நன்மையுடைய அந்த இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ரெண்டாவது கேள்வி என்ன இருந்தது? சீக்கியர்களுக்கு என்ன புரிய வைக்க வேண்டும்? சீக்கியர்களுக்கு என்ன புரிய வைக்க வேண்டும்? அதனுடைய பதில் என்னன்னா, முதல் ரெண்டு சொன்னாரு. ஃபர்ஸ்ட் வந்து, தந்தையை நினைவு செய்தால் விகர்மங்கள் விநாசமாகும். தந்தையை நினைவு செய்தால் விக்ரமங்கள் விநாசமாகும் என்பதை புரிய வைக்க வேண்டும். ரெண்டாவது, எஜமானரை, அந்த சாஹிப் தலைவர் எஜமானர், அவரை நினைச்சீங்கன்னா சுகம் சாந்தி கிடைக்கும். இதை நம்ம சொல்லணும். மூணாவது கேள்வி, அவ்வக்த நிலையை எப்போது அனுபவம் செய்ய முடியும்? எல்லைக்குட்பட்ட எனது எனது என்பதிலிருந்து விடுபடும் போது அவ்வக்த நிலையை அனுபவம் செய்ய முடியும். எல்லைக்குட்பட்ட எனது எனதுங்கிறத முடிக்கும் போது அந்த அவ்வக்த நிலையை அனுபவம் செய்ய முடியும். அடுத்த கேள்வி, போகும்போதும் வரும்போதும் என்ன பயிற்சி செய்ய வேண்டும்? ஃபரிஸ்தா சொரூபத்தின் பயிற்சியை அதிகரிக்க வேண்டும். அடுத்த ஐந்தாவது, தந்தைக்கு சமமான கர்மாதீத் யார்? அவங்கதான் இல்லையா? ஆன்சர் வந்து, கர்மம் மற்றும் சம்பந்தம் இரண்டிலும் சுயநலமில்லாத உணர்விலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் தான் தந்தைக்கு சமமாக கர்மாதித்தாவர்கள். லௌகீகத்திலையும் இருக்கக்கூடாதுன்ட்டாரு, அலௌகீகத்திலயும் இருக்கக்கூடாது, கர்மத்திலயும் இருக்கக்கூடாது, சம்பந்தத்திலயும் இருக்கக்கூடாது, உறவுலையும் இருக்கக்கூடாது, கர்மம் நம்ம செய்யக்கூடிய செயல்லையும் சுயநலம் இருக்கக்கூடாது. அதிலிருந்து நம்ம விடுபட்டு இருக்கும்போது தான் தந்தைக்கு சமமாக கர்மாதீத் ஆவோம். டேஸ் குணத்தை தாரணை செய்ய வேண்டும். பணிவு குணத்தை தாரணை செய்யும். டேஸ் மூலமாக அசரீரி நிலையின் பயிற்சி செய்யுங்கள். டீப் சைலன்ஸ் மூலமாக அசரீரி நிலையின் பயிற்சி செய்யுங்கள். மூணாவது, யார் நன்றாக சேவை செய்கிறார்களோ அவர்களே மகாவீர் என்ற வரிசையில் வருவார்கள். நான்காவது, தந்தை மற்றும் ஆஸ்தியின் நினைவு இருந்தால் டேஸ் விலகிவிடும். தந்தை மற்றும் ஆஸ்தியின் நினைவு இருந்தால் டேஸ் விலகிவிடும். என்ன விலகும்? கவலைகள் விலகும். சொன்னார் இல்லையா, ஃபிகர்ஸே வாரி, கவலையிலிருந்து விடுபடலாம். சரி, ஓம் சாந்தி.